ஒரு வருஷத்தில் எந்த நாள் வேணால் மறப்போம், பட் நம்ம பிறந்த நாளை என்றைக்குமே மறக்க மாட்டோம். ஸோ ஜூலை மாதத்தில் பிறந்த அனைத்து பிள்ளைங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஜூலை மாதத்தில் பிறந்து சாதிச்ச, அதாவது மக்கள் மனசில் நீங்கள் தான் இடம் பிடிச்ச 10 பேர் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் சினிமால சில நல்ல படங்களை கொடுத்தவர். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மிகப்பெரிய காமெடியன், அன்னைக்குன்னு சொல்லிட முடியாது, ரீசெண்டா கூட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு, மணிவண்ணன். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மணிவண்ணன் பிறந்த நாள் ஜூலை 31. தமிழ் சினிமால சில படங்கள்ல நடிச்ச வில்லன் இவரு. இவரு உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சோனு சூட் யாரு அது அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நம்ம ஒஸ்தி படத்துல வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவர் தான் சோனு சூட். உண்மையில அவர் வில்லன் கிடையாதுங்க, நிஜ வாழ்க்கையில அவர் மிகப்பெரிய ஹீரோ. மும்பையில வாழ்ற நம்ம தமிழர்களுக்கு, அது மட்டும் இல்லாம அந்த கொரோனா டயத்துல பாதிக்கப்பட்ட ஏராளமான ஏழைகளுக்கு அதிக அளவுல உதவி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல ஃபர்ஸ்ட் இடத்து பிடிச்சிருக்காரு. எதுல அப்படின்னா மக்களுக்கு உதவி செய்யறதுல. யாருக்கெல்லாம் குசி படம் பிடிக்கும், விஜய் சாருக்கு குசி படம் ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். அந்த மாதிரி அஜித் சாருக்கான ஒரு படம் தான் வாலி. ஸோ இந்த மாதிரி டர்னிங் பாயிண்ட் படத்தெல்லாம் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர், டைரக்டர், ஹீரோ, ரீசெண்டா வில்லன், இப்படி பல பேரை வச்சிருக்கிற எஸ் ஜே சூர்யா, அவருக்கு தான் இந்த மாசம், அதாவது ஜூலை மாசம் 20ஆம் தேதி பிறந்தனா. ஸோ இவர் தான் தமிழ் சினிமா ஃபீல்டிலே அர்னால். இவர் அவரோட காலகட்டத்தில் ஐயா உள்ளிட்ட பல்வேறு ரொம்ப நாள் ஓடின படங்களை கொடுத்துருக்காரு. ஸோ ஜூலை 14 அன்னைக்கு பிறந்த ஒரு சாதனையாளர் தான் சரத்குமார். அடுத்ததா இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர், பெஸ்ட் பிளேயர்னு சொல்லணும். 90s கிட்ஸ்க்கெல்லாம் இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சௌரவ் கங்குலி ஜூலை 14ஆம் தேதி பிறந்திருக்காரு. இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்டா இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு இந்திய வீராங்கனை, பேட்மிண்டன்ல சாதனை படைச்சவங்க. எப்படின்னா இந்தியாலேயே பெஸ்ட் பேட்மிண்டன் பிளேயர் இதுவரையும் ஃபர்ஸ்ட் இவங்க தான், PV சிந்து. இவங்க ஜூலை 5ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்க அவங்களோட வேர்ல்டு லெவல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தங்கம் வெல்லல, இருந்தாலும் இவங்களுக்கு பாராட்டு குவிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்திய மக்கள் எல்லாருமே இவங்கள பாராட்டினாங்க. இவங்க வெள்ளி மெடல் தான் வாங்கினாங்க, பட் அதுக்கப்புறம் இவங்க பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து இவங்க பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், வேற கண்ட்ரி கிடையாது, வேற ஸ்டேட் கூட கிடையாது, நம்ம தமிழ்நாடு தான், நம்ம பொள்ளாச்சியில தான். ஸோ அவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. இவர் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை வாங்கியிருக்காரு. இஸ்ரோல வேலை பார்த்துட்டு இருந்தாரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு. இஸ்ரோல சேட்டிலைட் அமைப்பு ஒன்று பெங்களூர்ல இருக்கு, அதுல பிரசிடென்டா இவர் இருக்காரு. இப்பையும் தமிழ்நாட்டில் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படின்னு தமிழ் இளைஞர்களையும் தமிழ் மக்களையும் காலர் தூக்கி விட்டு சொல்ற மாதிரி வச்சிருக்கிற மயில்சாமி அண்ணாதுரை பிறந்த நாள் ஜூலை 2. தமிழ் சினிமால ஒரு ஃபேமஸான ஆள் இவர். தமிழ் சினிமால இவர் பார்க்காத வேலையே கிடையாது. ஒரு டைரக்டர், இல்லை மியூசிக் கம்போசர், இல்லை ஒரு பாடகர், ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர், வில்லனை தவிர எல்லா கேரக்டருமே இவர் பண்ணிட்டாரு. இவருக்கு ஃபேன் பேஜ் ரொம்ப அதிகம், தனி ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் தான் தனுஷ். இவரோட பிறந்த நாள் ஜூலை 28. ஸோ தனுஷ் ரசிகர்களுக்கெல்லாம் இது ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமா ஃபீல்டில் இவர் பல விருதுகளை வாங்கியிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு 6-pack வச்சிருக்கிறவருன்னு தான் சொல்லணும். யாருன்னு கண்டிப்பாக கஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா, அஜித், விஜய் இவங்களுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு ஆள் தான் சூர்யா. ஸோ அவர் ரீசெண்டாக ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காரு. எப்படின்னா பின்னாடி வரத முன்னாடியே கணிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ அவர் நடித்த சிங்கம் அப்படிங்கிற படம் அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுத்துச்சு, நிறைய ரீச் ஆச்சு. நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரு கிரிக்கெட்டர். பொதுவாக ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னா கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கும் இல்லை கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அவரை தெரியும். ஸோ இவரை வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் MSD, அவர் தான் மகேந்திர சிங் தோனி. ஸோ 28 வருஷங்களுக்கு அப்புறம் இந்தியா வேர்ல்டு கப் அடித்ததுக்கு முக்கிய காரணம்
இவர் தான். சோ இவரோட ஃபேன் பேஜ் ரொம்ப 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 அதிகம். நான் உட்பட எல்லாருமே இவரோட மிகப்பெரிய ஃபேன் தான். சோ சென்னை சூப்பர் கிங்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டீம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு முக்கிய காரணமே இவர் தான். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், ஐசிசி மேன் ஆஃப் த இயர் உள்ளிட்ட பல்வேறு எண்ண முடியாத அளவு அவார்டை வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் எம் எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி பிறந்த நாள் July 7. அநேகமா இந்த வீடியோ போஸ்ட் பண்ண நாளும் அதுவா தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சோ அதை விட முக்கியமான விஷயம், நம்ம டீமோட கேமராமேன் அவருக்கும் July 17 தான் பிறந்த நாள். சோ உங்க விஷயம் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுவும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம இன்டிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.